வணக்கம் மக்களே. ஸோ பிக்பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. வேற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை வந்து பிக்பாஸ் வச்சு இதை எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ இந்த சீசனை பொறுத்தவரையும் நீங்கள் யாருமே ஓபி அடிக்க முடியாது. ஓபி அடித்தா அவங்களோட தண்டனை ஹெவியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ரோமோ மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக்பாஸ் வீட்டில் முதல் முறையாக ரெண்டு பேருக்கு அரெஸ்ட் வாரண்ட் விதிக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அரெஸ்ட் வாரண்ட்டா எப்படி அப்படின்னோடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஷ்ணு இவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க அரெஸ்ட் வாரண்ட்டுன்னு. சரிக்கு அந்த அரெஸ்ட் வாரண்ட் யாருக்கு போகுது அப்படின்றது பிக்பாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறார். இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் உங்களோட மெயின் வேலை, அதை தான் பண்ணணும் எல்லாரும் அப்படின்றது நான் முத நாளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தில் யார் யாரெல்லாம் சரியாக பண்ணலை அப்படின்ற பேரில் நான் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்பர் ஒன் அக்ஷயா, நம்பர் டூ வினுஷா, அவங்க ரெண்டு பேருக்குமே அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் அந்த குட்டி ஜெயில் மாதிரி வந்து அங்கே கட்டி போட்டு அந்த சேரில் உட்கார்ற மாதிரி தான். ஸோ அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்குது, அதுலேருந்து வெளியும் வர முடியாது. பட் இதை எதிர்பார்க்கல யாருமே. இது ஒரு இந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்படி வரும்ன்றது யாராலுமே எதிர்பார்க்க முடியல. ஸோ சடனாக பிக்பாஸ் இப்படி சொல்லிவிட்டு இந்த ஜெயிலில் அடைப்பாருன்றது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கியாக இருந்தது, எனக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் நீங்கள் ஓபி அடித்தாலோ இதெல்லாம் பண்ணாலுமே ஆப்பு தான். ஸோ நீங்கள் எனி வகையில் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் ஓபி அடிச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்றது தான் கிளியராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டு பேருமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு வாரம் எபிசோடு எடுத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வினுஷா அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு, தேவையானப்போ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வினுஷாவோட கேட்டகரி இருக்குது. இன்னொரு பக்கம் அக்ஷயா வந்து பிரதீப் கூட போய் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, வந்த டாஸ்க்கை தவிர்த்து நிறைய இடத்துல அவங்கள காணலை அப்படின்றது தான் உண்மை. அதனால் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, இவங்க ஒரு தண்டனை அனுபவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அக்ஷயானவனே ஒரு பக்கம் விஷ்ணு எஸ் 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 அப்படின்றாரு, இன்னொரு பக்கம் வினுஷானவனே போய் மாயாவும் விஷ்ணுவும் கை தட்டிக்கிறாங்க. என்னடா இது, ஆல்ரெடி அவங்க ஒரு தண்டனைக்கு போகிறாங்க, இதில் உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் வேறு இருக்குது, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது போங்க. அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தில் விஷ்ணு இருக்கார். ஸோ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, அவருடைய கேம் பிளே அவரே கெடுத்துப்பார் போல். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது பிரதீப் ஓரளவுக்கு மேலே வந்துட்டுருக்காரு, இன்னொரு பக்கம் டவுனில் போயிட்டுருக்குது மாயா அண்டு விஷ்ணு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.